ஹலோ ஹாய் சினேகி, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் இருக்கா? 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட்ஸ் டெலிஷியஸாக செம்மையாக இருக்கும், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. உங்கள் குட்டீஸ்க்கு இந்த ஸ்வீட்ஸை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேனில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு கப் நிறையா ஒரு கிண்ணம், நான் ஒரு முழு கிண்ணம் எடுத்துக்கிறேன். அந்த கிண்ணம் நிறையா துருவி எடுத்துக்கோங்க. துருவின தேங்காவை லைட்டாக வந்து மிக்சியில் ஒரு 2 அடி வந்து பல்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க, 2 அடி மட்டும் பல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். இதை நெய்யில் வந்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ரொம்பையும் வதக்கிடாதீங்க, ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கினா போதும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். பியூட்டி டிப்ஸ், ஹேர் டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கோம். மேலே கார்ட்ஸ்லேயும் பிளேலிஸ்ட்லேயும் நான் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லாவே வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டோம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இதோடு வந்துட்டு நம்ம ஈரப்பதம் போன பிறகு நம்ம அந்த 1/2 லிட்டர் பாலையும் இதில் மொத்தமாக வந்து ஊற்றிடுங்க. ஊற்றின பிறகு பாருங்கள், நல்லா வந்து சுற்றி பபிள்ஸ் பபிள்ஸாக வரும், நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது நல்லா வந்து கொதிக்கட்டும். நம்ம அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம், கீழே அடி பிடிச்சிடாமல் நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து நம்ம வந்து இதுக்கு எவ்வளோ ஜீனி தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. நான் 200 கிராம் வந்து ஜீனி போட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் 250 கிராம் வந்து ஜீனி போட்டுக்கோங்க. நல்லா வந்து கொதிச்சு வரும். கொதிச்சு வந்த பிறகு நீங்கள் ஜீனியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஜீனி வந்து வேகமாகவே வந்து கரைஞ்சிரும். நல்லா வந்து சுற்றி சுற்றி கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நல்லா கொதிச்சு நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். இது வந்து 2வது பதம், நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். அடுத்து கொஞ்சம் 3வது பதத்துலலாம் பாருங்கள், நல்லாவே வந்து பால் நல்லா வத்திடுச்சு, ஒரு மாதிரி கெட்டி தன்மைக்கு வருது. நம்ம சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஃபேஷியல் வீடியோவும் போடுறோம், ஸ்கின் கேர் டிப்ஸ், ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு போடுறோம். 4வது பதம் பாருங்கள், நல்லாவே ஃபுல்லாக வந்து பால்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாமே நல்லா வந்து ட்ரை ஆகிட்டே வருது. இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா ட்ரை ஆக்கிக்கிறோம், அப்போ தான் வாயில் போட்டாலே செம்மையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் ஏலக்காய் வந்து நுணுக்கி போட்டுக்கோங்க. நான் நுணுக்கி போட்டுக்கிறேன், ஃப்ளேவருக்காண்டி நான் போடுறேன். உங்கள்கிட்ட வந்து எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் ஏலக்காய் வந்து நேச்சுரலான ஒரு ஃப்ளேவர், ஸோ நான் நேச்சுரலாக இருக்கட்டும் ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிட்டேன். அதையும் நான் போட்ட பிறகு நீங்கள் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே வந்து இந்த அளவுக்கு வந்து ட்ரையாக வந்துடும். இந்த அளவுக்கு ட்ரையாக வந்த பிறகு ஒரு கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெடி. ஒரு கப்பில் வந்துட்டு சர்வ் பண்ணி அதில் பாதாம் முந்திரி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஃபுட் வந்து ரெடி ஆகிடும். தேங்காய் பால் ஹல்வா ரெடி, ரொம்பவே செம்மையாக இருக்கும். உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது இதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை வந்து பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.